உலகத்தையே உண்டாக்கின வார்த்தை ஒரு புஸ்தகமாக நம் நடுவிலே நம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கும் போது அதை பயன்படுத்துகிறவர்களை அது எவ்விதமெல்லாம் உருவாக்கும் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்கணும். அதுதான் வேத வசனத்தினுடைய ஆச்சரியமான மகத்துவம். நமது இயேசுவின் துணி ஊழியங்களிலிருந்து தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் அவர்கள் எழுதின கடைசி கால ஆபத்துகள் என்கிற புத்தகம் தமிழ், கன்னடம் மற்றும் தெலுங்கு மொழிகளிலும் வெளிவந்திருக்கிறது. கடைசி நாட்களில் மனிதர்களை பாதிக்க போகும் அடுக்கடுக்கான பயங்கரங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் வழிகளை வேதாகமத்தின் பின்னணியை கொண்டு விளக்கும் இந்த புத்தகத்தை நீங்கள் அமேசானிலும் பிளிப்கார்ட்டிலும் எங்கள் ஆப் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9731722977. நியாயத்திற்கு இருக்கல அது என்னென்ன வரிசையிலே நடக்கிறது, அதுக்கு பிறகு வருகிற ஒவ்வொரு எக்காலத்திலும் வருகிற பயங்கரங்கள் எல்லாம் தேவனால் வரவிடப்படுகிற பயங்கரங்கள், பூமியில நடக்கிற பயங்கரங்கள் தான் பட்டியல் போட்டு காட்டப்படுகிறது. கோபத்துக்கு முன்பாக நிற்க முடியும் சொல்றாங்கல்ல, அந்த கோபத்தை ஏழு பிரிவாக குறித்து ஒவ்வொரு எக்காலங்கள் மீதும் போதும் கர்த்தருடைய கோபாக்கினை எப்படியெல்லாம் வெளிப்பட்டது என்பதை சொல்லுவதுதான். எக்காலங்களுடைய ரகசியம் மிக பெரியது. அதை இனி வருகிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆழமா பார்க்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். போன வாரத்தில் நம்ம சந்தித்து கொண்ட போது வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளையும் அது வானத்திலிருந்து என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றியும் சில தகவல்களை நம்ம கூடி ஆராய்ந்து பார்த்தோம். உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏன் குறிப்பாக நம்ம வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளை குறித்து பார்க்குறோன்னா, ஐந்தாம் தூதனுடைய எக்காலம் ஒலிக்கும் போது தள்ளப்பட்டது இந்த ஆவியும் அந்த ஆவிகளுடைய சேனையும் தான். அதனால தான் இந்த ஆவினா யாரு, ஏன் இதை தள்ளுறாங்க என்பதை குறித்த விவரங்கள் நம்ம தெரிந்து கொள்ளணும். ஐந்தாம் தூதனுடைய எக்காலத்தை குறித்து சொல்லும் போதே ஒரு தேவதூதன் வந்து இனிமேல் ஊதப்பட போகிற எக்காலங்களின் நிமித்தம் பூமிக்கு ஆபத்து வரும், ஐயோ 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 என்று சொல்ல கேட்டேன். அப்போ இனி மூணு எக்காலம் இருக்குது. மூணு எக்காலமுமே பூமியில் பல பெரிய பாதிப்புகளை உண்டு பண்ணுகிற ஒரு எக்காலங்கள். அப்போ இந்த எக்காலம் வந்து ஒலிக்கும் போது, ஐந்தாம் தூதனுடைய எக்காலம் ஒலிக்கும் போது ஒரு பெரிய நட்சத்திரம் வந்து கீழே விழுகுதான், ஒரு பெரிய ஸ்டாரு. அந்த நட்சத்திரம் விழுந்தால் அடுத்த வார்த்தை அது என்று வரணும். ஆனால் இங்கே நட்சத்திரம் விழுந்தது அவன் கைகளில் என்று அவன் என்று வார்த்தை வருது. அப்போ விழுந்த நட்சத்திரம் மாம்சீகமாக நம்ம நினைக்கிற ஒரு நட்சத்திரம் அல்ல, அது ஒரு ஸ்டாரு. இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா ஸ்டார் என்ற வார்த்தையை பல முக்கியமான நபர்களுக்கு பயன்படுத்தும். சினிமாவில் இருக்கிற ஸ்டாரு, கிரிக்கெட்டில் இருக்கிற ஸ்டாரு அப்படின்னு. அப்போ இந்த நட்சத்திரம் என்றால் நட்சத்திரம் அல்ல,
நட்சத்திர அந்தஸ்தில் இருக்கிற ஏதோ ஒன்று, அது வானத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டது. அது தள்ளப்பட்ட உடனே அதனுடைய கையில் பாதாளத்தின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது அப்படின்னு போட்டிருக்கு. யார் அது, எப்படி கீழே விழுந்தான், ஏன் விழுந்தான் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கும்போது தான் வானமண்டலத்தில் இங்கே வந்து சொல்லப்படுகிறது ஒரு நட்சத்திரம் விழுந்தது என்று. அதனுடைய விவரணம் வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நம்ம சில நேரம் நினைக்கலாம் அது 8வது அதிகாரம், இது 12வது அதிகாரம் என்று. வெளிப்படுத்தின விசேஷத்தை பொறுத்தளவில் கோர்வையாக எல்லாமே சொல்லப்பட்டிருக்காது. சில சம்பவங்கள் முன்னும் சில சம்பவங்கள் பின்னும் அப்படியாக வைக்கப்பட்டிருக்கும். அதை நீங்கள் ஒன்றோடு ஒன்று இணைத்து பொருத்தி பார்த்தால்தான் முழு காரியத்தையும் விவரத்தையும் நம்ம அறிந்து கொள்ள முடியும். 8வது அதிகாரம் சொன்னால் அது ஒரு காலம், 10வது அதிகாரம் சொன்னால் அது ஒரு காலம், 12 சொன்னால் ஒரு காலம் என்று அல்ல. சில காரியங்கள் இங்கே வந்து ஒரு வார்த்தையிலே சொல்லப்பட்டதனுடைய விவரம் 12வது அதிகாரத்தில் விவரமாக சொல்லப்பட்டிருக்கும். அது ரெண்டும் ஒரே சம்பவமாக தான் இருக்கும். ஆகவே ரெண்டையும் நம்ம பொருத்தி பார்த்து கொள்வது நமக்கு நல்லது. வானத்திலிருந்து விழுந்தது ஒரு நட்சத்திரம்னு சொல்கிறாங்க. அந்த நட்சத்திரம் நட்சத்திரம் அல்ல என்று நமக்கு தெரிகிறது. அதனுடைய கையில் பாதாளத்தின் திறவுகோல் கொடுக்கப்படுகிறது என்றும் சொல்லுகிறது. அப்போ இதே மாதிரி வானத்தில் யார் விழுந்தா என்ற வேறு ஒரு செய்தி இருக்கா என்று தேடி பார்த்தால் அது வெளிப்படுத்தல் 12 இருக்குது. அந்த 12 வானத்திலும் தள்ளப்பட்ட சேனை, அந்த சேனை தள்ளப்பட்டு கடைசியில் அதனுடைய ராஜாவாகிய வலு சிற்பம் தள்ளப்பட்டது. அப்போ பார்க்க போகும்போது வானத்தில் இந்த ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அது இருந்த இடம் காணப்படாமல் போகுது. அப்போ வானத்திலிருந்து விழுந்த நட்சத்திரம் யார் என்ற கேள்விக்கு ஓரளவுக்கு நமக்கு ஒரு பதில் கிடைச்சிருச்சு. அப்போ இவனுடைய கையில் தான், வானத்திலும் தள்ளப்பட்ட இந்த சாத்தானுடைய கையில் தான் அந்த சாவி பாதாளத்தின் திறவுகோல் கொடுக்கப்படுகிறது. அப்போ இது வானமண்டலத்தில் இருந்த அந்த ஆவிகள் அப்படின்னு பார்க்க போகும்போது இது எப்போ இருந்து இருக்குது, எவ்வளோ காலமாக இருக்குது என்ற செய்தியினுடைய விவரங்கள் நமக்கு இன்னும் தெளிவாக தெரியணும். நாம் பார்க்கும்போது பூமியை கர்த்தர் மனுபுத்திரர் கொடுத்து மனிதர்கள் வஞ்சிக்கப்பட்டது சாத்தானிடத்தில் இழந்து போன போது அவைகள் வானமண்டலத்தில் ஏறி உட்கார்ந்துக்கிருச்சு அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் வேத ஆராய்ச்சியாளர்கள் வேற ஒரு கருத்து சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஆதியாம புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 1வது வசனம் 2வது வசனம் படித்து பார்த்தா கர்த்தர் ஆதியிலே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அடுத்த வார்த்தை சொல்லுது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்து அதில் பூமி மாத்திரம் ஒழுங்கின்மை வெறுமையுமாய் மாறினது அப்படின்னா இந்த ரெண்டு வசனத்துக்கு இடையில் ஏதோ ஒரு பெரிய நீண்ட காலம், நீண்ட ஒரு சரித்திரம் இருப்பதாக அது கருதப்படுகிறது. கர்த்தர் இந்த பூமியை படைத்து பரலோகத்தில் நடந்த யுத்தத்தில் சாத்தானை கீழே தள்ளின போது சாத்தான் இந்த பூமியில் வந்து விழுந்தான். பூமியில் இருக்கிற எந்த காரியத்தை பார்த்தா அதில் கர்த்தருடைய கை கிரியைகள் தெரிகிறது. உடனே என்ன செய்தானா, அந்த பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் தாறுமாறாக்கினான். அதோடு கூட நான் கர்த்தரை எதிர்க்க முடியல. அந்த கோபத்தில் அவன் இறங்கி வந்து பூமியில் இருக்கிற எல்லா நன்மைகளையும் கெடுத்து அதை ஒழுங்கின்மை வெறுமையுமாக்கினான். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார், கர்த்தர் வந்து இறங்கி அவன் ஒழுங்கின்மையுமாய் மாற்று நடத்த அவர் நல்லா மாற்றணும் சொல்லி ஆவியானவர் அங்கே இறங்கி அவர் அதன் மேல் அசைவாட ஆரம்பித்தார். ஆவியானவர் இறங்கிட்டார்னு சொன்னோடனே இப்போ இவன் அந்த இடத்துல இருக்க முடியாது. இவன் தப்பிக்கொள்வதற்காக மேலே இருக்கக்கூடிய வானமண்டலத்தில் போய் அங்கே தங்க ஆரம்பித்து விட்டான். அந்த நேரத்தில் தான் கர்த்தர் பூமியை எல்லாம் ஒழுங்குபடுத்தினார் என்ற ஒரு தியரி இருக்கிறது அவங்க சொல்கிறாங்க. அது எது சரின்னு நீங்கள் பார்த்துக்கங்க. அதில் வந்து இப்படி ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. அப்போத்தான் வானமண்டலத்தில் போனான். அதுக்கு பிறகு அங்கேருந்து கீழே தள்ளப்பட்டு, அங்கேருந்து கீழே தள்ளப்பட்டு கூட கிடையாது, அவன் அங்கே இருந்தவன். கர்த்தர் பூமியை மறுபடியும் அதை வந்து ரெனவேட் பண்ணி அதில் ஆதாமை ஏவாளை வைத்த போது அவன் சர்ப்பம் மாதிரி கீழே இறங்கி வந்து அவர்களை வஞ்சித்து இந்த இடத்தை நம்ம கைப்பற்றி விடலாம் என்று தீர்மானித்தான் என்றெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ இதில் வச்சு பார்க்க போகும்போது, அல்லது அப்படி இல்லை என்றால் கூட பூமியை கர்த்தர் நல்லா மறுபடியும் புதுப்பித்து மனிதர்களை படைத்து மனிதர்கள் கையில் பூமியை கொடுத்த போது அவர்களுக்கு ஒரு பஞ்சு மிட்டாயை காமிச்சு அவங்க கழுத்தில் போட்டிருக்க சைனை பறிச்சுட்டு போகிற மாதிரி இவர்களுக்கு ஆசை காண்பித்து ஒரு பழத்தை கொடுத்து பூமியினுடைய அதிகாரத்தை கைப்பற்றி விட்டான். இந்த அதிகாரத்தை கைப்பற்றின நாள் முதற்கொண்டே அதற்கு சார்ந்த சம்பந்தப்பட்ட வானமண்டலத்தில் அவன் ஒரு இடத்தை உண்டு பண்ணி தன்னுடைய சேனைகளை அழைத்து கொண்டு போய் அங்கே தங்கியிருக்கிறான். அப்போ எப்போ பாருங்கள், வேதாகமத்தினுடைய துவக்க காலம், மனித குலத்தினுடைய துவக்க காலம் முதற்கொண்டே
சாத்தான் வானமண்டலத்தில் கோலோச்சு கொண்டிருக்கிறான். வானமண்டலம் என்று நான் சொல்லுவது பரலோகம் அல்ல, மத்திய வானமும் அல்ல, இந்த கீழே இருக்கிற வானம் இருக்கு பாருங்க, பூமி சார்ந்த வானம். அந்த எல்லைக்குள்ளே ஒரு பெரிய ராஜ்யத்தை வைத்திருக்கிறான். அப்போ இதனால்தான் நான் சொன்னேன், பரலோகத்திலிருந்து மூன்றாவது வானத்திலிருந்து உங்களுக்கு ஒரு செய்தி வந்தாலும், பூமியிலிருந்து நீங்கள் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் இந்த இடத்தை தாண்டித்தான் போகணும் என்று. அப்போ அதனால் பரலோகத்திலிருந்து பூமிக்கு என்னெல்லாம் சப்ளை ஆகுது என்பதை அவன் கண்காணித்து கொண்டே இருக்கிறான். என்ன வருது என்ன போகுது எல்லாம் அவன் கண்காணித்து கொண்டு தான் இருக்கிறான். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் அவதாரம் பண்ணின போது கூட அவர் இதை தாண்டி தானே வந்திருக்கணும். அப்போ அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓ வந்து விட்டார். உடனே ஒரு சாஸ்திரிகளை பிடிக்கிறது, ஏரோதை பிடிக்கிறது, அது வந்து காரியங்களை சொல்வது, இப்படிலாம் என்ன அங்கேருந்து இங்கே வந்தாலும் உடனே மோப்பம் பிடித்து விடுவதற்காகத்தான் அந்த இடத்தை அவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறான். அப்போ இது மாத்திரை இல்லை, இந்த உலகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொள்வதற்காக வான மண்டலத்தில் இருக்கிற அந்த பொல்லாத ஆவிகளின் சேனை ஒவ்வொரு ராஜ்யத்திற்கு மேலே ஒரு அதிபதியை வைத்திருக்கிறான். ஒரு அதிபதிங்க உண்மையான அதிபதி கீழே இருப்பார், ஒரு பிரசிடென்ட் இங்கே இருப்பார். ஆனால் இவரை ஆட்டி வைக்கக்கூடிய இந்தியான்னு சொன்னால் இந்தியாவுக்கு ஒன்று, அமெரிக்கான்னு சொன்னால் அமெரிக்காவுக்கு ஒன்று. வசனத்தில் அப்படி தான் சொல்லுது, அசீரியாவினுடைய அதிபதி. அப்போ அசீரியாவினுடைய அதிபதின்னா அசீரியாவில் ஒரு ஆள் இருப்பானே அதிபதியா அதிபரா, அவர் இல்லை, அவர் டம்மி பொம்மை. ஆனால் இவரை ஆட்டி வைப்பதற்கு மேலே அந்த அசீரியாவுக்கு நேராக மேலே ஒரு ஆளுமை கூட வைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் எல்லாம் இந்த அசீரியா தேசத்தை பார்த்துக்குங்க, நீங்கள் சிரியா தேசத்தை பார்த்துக்க, நீ இஸ்ரேல் தேசத்தை பார்த்துக்க, நீ இந்தியாவை பார்த்துக்கன்னு ஒரு கூட்டம், அதுக்குன்னு ஒரு ஆஃபீஸு, அதுக்குன்னு ஒரு தலைவர். அங்கே மேலே என்ன மாதிரி செட்டப் இருக்கோ, இங்கே கீழே என்ன செட்டப் வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி ஒரு செட்டப் அங்கே வச்சுருவான். இதில் இத்தனை எம்எல்ஏக்கள், இத்தனை எம்பிக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தேசத்தில் வச்சுருக்கிறாங்க, இத்தனை கவுன்சிலர் வச்சுருக்கிறாங்கன்னா அது ஏற்ற மாதிரி அங்கே ஒன்றை வச்சு ஒருவரையும் விட்டு விடாமல் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொள்வதற்கு அங்கே ஒரு தனி ராஜாங்கமே இயங்கி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் தாண்டி இவைகள் எல்லாம் கட்டுப்படுத்தும்படிக்கு அவைகளுக்கு மேலே ஒரு சிங்காசனத்தை அமைத்து கொண்டு இந்த வலு சர்ப்பம் தள்ளப்பட்ட பிரதான தூதனாகிய லூசிஃபர் அவன் அங்கே கோலோச்சு கொண்டிருக்கிறான். இப்படி பூமியை கட்டுப்பாட்டில் வச்சு, ராஜாக்களை கட்டுப்பாட்டில் வச்சு ஒரு பெரிய ராஜாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறவனை கீழே தள்ளி, இத்தனை வருஷம் இத்தனை ஆயிரம் வருடங்கள் ஆளுமையில் இருந்த ஒருவனுடைய கையில் இருக்கிறதெல்லாம் உருவி எடுத்துட்டா அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அவன் என்ன தான் செய்ய மாட்டான், அவனுக்கு லாபமோ நஷ்டமோ, நான் இருந்த இடத்துல என்னை கெடுத்துட்டான்ல, நான் இனி அவனை வாழ விட மாட்டேன், நான் செத்தாலும் பரவாயில்ல அவனை வந்து கொல்லாமல் விட மாட்டேன்னு அந்த கோபத்தோடு இறங்குகிறான், கோபத்தோடு. அதனால தான் வேதம் அப்படி சொல்லுகிறது. அப்போ இறங்கினது யார் அப்படின்னு பார்த்தா பொல்லாத பிசாசு. அப்போ இறங்கின அந்த நட்சத்திரம்னு பேர் போட்டிருக்கே அது, ஏன்னா வானத்திலிருந்து அனுப்பப்படவில்லை. சிலர் சொல்கிற மாதிரி சிலர் வந்து ஏன்ட்டே பேசியிருக்கிறாங்க சில ஊழியர்கள், அது யார் அப்படின்னோடனே கர்த்தருடைய தூதன், இல்லாட்டா ஒரு பாதாளத்தினுடைய அதிகாரத்தை ஆண்டவர் அவனுடைய கையில் கொடுப்பாரா அப்படின்னு சொன்னால், கர்த்தர் தம்முடைய தூதன் என்ன தள்ளி ஆடுவார், அவன் கீழே வந்தால் விழுவான். பாருங்கள், தானியல் சொன்ன தானியல் காலத்தில் கேப்ரியல் சொல்லும்போது அனுப்பப்பட்டு வந்தேன் என்றார், நான் தள்ளப்பட்டு வந்தேன்னு சொன்னார். அவர் ஒரு வசனத்தை வார்த்தையை யோசித்தா கொஞ்சம் ஆழமாக யோசிக்கணும். அது விழுந்தது, விழுந்ததுனாலே தள்ளப்பட்டு விழணும் அல்லது தடுமாறி விழணும், அனுப்பப்பட்டு வரவில்லை அது, விழுந்தது. அப்போ யார் விழுந்தது, இதேமாதிரி ஒரு சம்பவம் எங்கே நடக்குதுன்னு பார்த்தா வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்தில் இருக்குது, வாசிச்சுருவோமே. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 7-12 வரைக்கும் உண்டான வசனம். மிகாவேலும் அவனைச் சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். அந்த யுத்தம் யார் இடத்துல நடக்குதுன்னா வலு சர்ப்பம். இந்த வலு சர்ப்பம் தான் பிரதான சாத்தான், பிரதானமான ஆள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதர்களும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் கீழே தள்ளப்பட்டது, அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது. எவ்வளோ பேர் கொடுக்குறாங்க பாருங்கள், பிசாசுன்னு சொன்னாலும் அவன்தான், சாத்தான் சொன்னாலும் அவன்தான், பழைய பாம்புன்னு சொன்னாலும் அவன்தான். அதுக்கப்புறம் பெரிய வலு சர்ப்பம், டிராகன், பெருசு பெருசுனா நீங்கள் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு பெருசு, பெரிய வலு சர்ப்பம் கீழே தள்ளப்பட்டது,
அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது. பார்த்தீங்களா? அப்போ யாரோ தள்ளப்பட்டு விழணும் அப்படின்னு இருக்குல்ல 8வது அதிகாரத்தில், அது யாருங்கிறதுக்கு விடை 12வது அதிகாரத்தில் இருக்குது. அதோடு கூட சேர்ந்து அதை சேர்ந்த தூதர்களும் கீழே தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சப்தம் உண்டாகி, இங்கேயும் பாருங்கள், வானத்தில் ஒரு சப்தம், ஒரு தேவதூதன் வானத்திலே பறந்து ஒரு செய்தி சொல்லுகிறார். பாருங்கள், சப்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. எங்கே? வானத்தில் வந்துருச்சு. 3வது வானத்தில் இருந்தது, நடு வானத்தை தாண்டி இந்த முதல் வானத்துக்குள்ளே கர்த்தருடைய ராஜ்யம் வந்து விட்டது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருது, அடுத்து பூமிக்குள்ளே வரப்போகுது. அவர் சொல்கிறார் பாருங்கள், அப்பொழுது வானத்திலே சப்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இதுவரைக்கும் இந்த வானத்தில் ஒரு பெரிய ராஜ்யம் இருந்ததே, ஒரு ராஜாங்கம் அமைக்கப்பட்டிருந்ததே, சாத்தானும் அவனை சேர்ந்த தூதர்களும் ஆளுமை செஞ்சாங்களே, தள்ளப்பட்டு போச்சு. இங்கேயும் கர்த்தருடைய அதிகாரம், கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய திட்டம் எல்லாம் வந்து இங்கே வரைக்கும் அவருடைய ஆளுமை பரவிவிட்டது. அடுத்து சொல்கிறாங்க, இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர்கள் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அப்போ இந்த வானத்தில், முதல் வானத்தில் உட்கார்ந்துக்கிட்டு வானமண்டலத்தின் பொல்லாத ஆவியின் தலைவனும் அவனை சேர்ந்தவர்களும் கர்த்தருடைய பிள்ளைகள் மேலே குற்றம் சுமத்துறது, இவன் எப்படி அப்படி இப்படி இப்படின்னு பேசுவது. எப்போ? ராத்திரி பகலா, ராத்திரி பகலா. நீங்கள் குற்றம் சுமத்துகிற ஆளை பாருங்களேன், ராத்திரி உட்காந்து டைப் பண்ணிகிட்டு இருப்பான், ராத்திரி உட்காந்து அங்கேருந்து சோசியல் மீடியாவில் பேசிகிட்டு இருப்பார், ராத்திரி பகல் அவருடைய சிந்தனை அதுவாய்த்தான் இருக்கும், குற்றம் சுமத்துகிற ஆவி. அப்போ இது என்ன செய்வான், இரவும் பகலும் கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் குற்றம் சுமத்துகிறவன், அவன் பேரே அதான். இப்படி உட்கார்ந்து நீங்கள் செய்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து குற்றம் சுமத்துகிறவன் இருக்கான் பாருங்கள். அவன் உட்கார்ந்துருக்கிற இடத்த வழியாக நீங்கள் கடந்து போனால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். விடுவானா? சும்மா நீங்கள் இருக்கிற இடத்துல வீட்டுக்குள்ளே செய்கிறதே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்போது நீங்கள் அதை தாண்டி போகும்போது சும்மா இருப்பானா? அவனுக்கு எல்லாம் அப்படியே தெரியும். இந்த ஸ்பிரிட்டில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எதையும் மறைக்க முடியாது. ஒரு மனிதன் நம்ம சரீரத்தில் இருக்கோம், நீங்களும் மாம்சத்தில் இருக்கீங்க, நானும் மாம்சத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் உங்களை ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவேன், நான் நல்லவன் வல்லவன் சொன்னால் இருக்கும் போல இருக்குன்னு நான் நினச்சிக்கிறேன். ஆனால் ஆவியில் அப்படி கிடையாது. ஆவியில் எல்லாம் வெளிப்படையாக தெரியும், எல்லாம் நிர்வாணமாக தெரியும். எதையும் நீங்கள் மூடி போட்டு மறைக்க முடியாது. அது வந்து தேவனுக்கு முன்னால் நின்றாலும் அப்படி தான், சாத்தானுக்கு முன்னால் நின்றாலும் அப்படி தான். அது எல்லாம் ஆவியில் அப்படியே பதிவு செய்யப்பட்டு பகிரங்கமாக தெரியும். அப்படியே அது கழுவப்பட்டால் ஒழிய, நீக்கப்பட்டால் ஒழிய அது மறைந்து போகாது. அப்போ அதனால் இந்த குற்றம் சுமத்துகிறவன் என்ற வார்த்தை இரவும் பகலும் அங்கே உட்காந்து, ஒரு டிபார்ட்மெண்ட் குற்றம் சுமத்தி கொண்டே இருக்கும், அவன் அப்படி பண்ணான் இப்படி பண்ணான் போனான் என்னையா ஒழிஞ்சிறான் என்ன பண்ணுறான் அப்படி இப்படின்னு சொல்லி பேசி கொண்டே இருக்கும். இன்றைக்கி அதே அந்த ஆவியில் இயக்கப்படுகிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேலையே குற்றம் சுமத்தி கொண்டே இருப்பது தான். அவ வந்து இவர் சரியில்லை, அவர் சரியில்லை. நான் ஒரு காரியத்தை யோசித்து பார்த்தேன். சிலர் சில நேரத்தில், நான் இதெல்லாம் ரொம்ப கவனிப்பதில்லை, நாம் என்ன செய்கிறோம் என்பதை நியாயம் தீர்க்க போகிற ஒரு கர்த்தர் பார்த்துக்கலான்னு இருப்பேன். ஆனால் சில சமயங்களில் யாராவது அனுப்புவாங்க, இவரை பற்றி இப்படி பேசியிருக்காங்க, அவரை பற்றி அப்படி சொல்கிறாங்க, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிலாம் கேட்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்க போகும்போது, ஒரு மனிதனுடைய குற்றங்களை, ஒரு மனிதனுடைய குறைகளை நம்ம வந்து அப்படி எடுத்து 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 பேசி இவர் சரியில்லை அவர் சரியில்லைன்னு ஒரு பெரிய பட்டியலே போடுறோம். அப்போ நான் கேட்குறேன், யார் தான் சரி என்று நினைக்கிறீர்கள்? அப்போ கர்த்தர் ஒரு உண்மையான ஊழியக்காரனை உலகத்தில் எழுப்பவே இல்லையா? என்ன சொல்ல வரீங்க? ஊழியக்காரன் பலவீனன் சொல்கிறீங்களா, அல்லது அவனை எழுப்பின கர்த்தர் பலவீனர் என்று சொல்ல என்ன சொல்ல வர்றீங்க நீங்கள்? அது புரியல எனக்கு. அப்போ சொன்னால் இவர் தான் தப்பு, அவர் நான் தப்பு, இவர் பேசுகிற தப்பு, இவர் சொல்ல தீர்க்க தரிசனம் தப்பு, இவருடைய ஊழியம் தப்பு, காணிக்க வாங்குறாரு, காசு வாங்குறாரு, காரில் போகிறாரு, இப்படி நீங்கள் சொல்கிறீ அந்த பட்டியல் எடுத்து பார்த்தா எல்லாம் போயிடுது. அப்போ நல்ல ஊழியக்காரனை கர்த்தர் எழுப்பலையா? அல்லது எழுப்பின ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் தனக்கு ஊழியத்தில் பாதுகாத்து வைத்துக்கொள்ள தெரியலையா? அவங்கள விட்டுறாரா, கை விட்டுறாரா? அப்போ எல்லாருமே இப்படி இறங்கினால் அப்போ உண்மையான ஊழியனை எழும்பலையா? நீங்கள் இந்த மனிதர்களை குற்றஞ்சாட்டும் போது உங்களை அறியாமலே அவர்களை எழுப்பின தேவனை குற்றஞ்சாட்டுகிறீர்கள். அவருக்கு நிர்வாகம் பண்ண தெரியலை, தன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியனை காப்பாற்றி கொள்ள தெரியலை, அவன் பாவத்தில் விழுந்துட்டான் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம். கர்த்தர் தம்முடைய கைகளில் கொடுக்கப்பட்டதை அன்னாள் பரிந்தம் காக்க வல்லமையுடையவர் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். மனித இயல்பில் சின்ன சின்ன தவறுகள் வரும்,
கர்த்தர் அதை தட்டி கிட்டி சரிப்படுத்தி சீர்படுத்திடுவார். முடியாத பட்சத்தில் அப்போ தான் கர்த்தர் அதுக்கு மேலேயும் கேட்கலன்னு தான் அவர் தம்முடைய பிரசன்னத்திலையும் தள்ளி விடுவார். நாம் என்ன செய்வோம் மனிதர்கள், சின்ன சின்ன காரியம் வரும்போதே நியாயம் தீர்த்து போச்சு அப்படின்னு அவனை தள்ளி விடுவதில் தான் மும்முரமாக இருப்போம். இது பரிசுத்த ஆவியானவர் அல்ல. அதை வச்சு நம்ம பார்த்தா கர்த்தருக்கு நிர்வாகம் பண்ண தெரியாமலோ, கர்த்தருக்கு ஒரு மனிதனை என்னை அழைத்த போது கர்த்தர் இவன் ஒரு வல்லவன், நல்லவன், பரிசுத்தவான், நல்லா எவ்வளோ அடித்தாலும் தாங்குவான், இவன் மிகப்பெரிய ஒரு வல்லமை உள்ளன், பலவான் என்றெல்லாம் நம்பி என்னை அழைக்கலை. என்னை பலவீனன் என்று தெரிந்து தான் அழைத்திருக்கிறார். இவனுக்கும் பரிசுத்தத்துக்கும் காத தூரம் என்று தெரிந்து தான் அழைத்திருக்கிறார். அவரை அழைத்த போது இவனை நம்ம ஆவியினால் சரிப்படுத்திடலான்னு நம்பித்தான் அழைத்திருக்கிறார். அவர் எப்படி நீங்கள் சின்ன சின்ன குறைகளை எல்லாம் பெரிதாக்குவது, அப்படி அதற்கெல்லாம் இடம் கொடுத்து கடைசியில் நாம் அந்த குறைகளின் ஆவியினாலே பிடிக்கப்பட்டுறக்கூடாது. அப்போ நம்ம பார்க்கணும். அப்போ இதை பற்றி பார்த்தீங்கன்னா, அதுக்காக குற்றஞ்சொல்லக்கூடாது, குறை சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அவர்களுடைய சில தவறான அல்லது தங்களுடைய புரிந்து கொள்ளுதலில் இருக்கிற குறைபாடுகளால் ஒரு தரிசனத்தையோ ஒரு வசனத்தையோ தப்பாக வியாக்கியானித்தால் அவங்க செஞ்ச அந்த தப்பான அந்த வார்த்தை வசனத்தை சுட்டி காட்டுங்க. இந்த ஊழிய முறைமைகள் தப்புன்னு சொல்லுங்கள். அவங்க பேரை சொல்லி பெர்சனலில் நீங்கள் செய்யாதீங்க. நாளைக்கு அவர்கள் கர்த்தரிடத்தில் ஒப்புரவாகி தேவனிடத்தில் மறுபடியும் அவர்கள் கர்த்தருடைய அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. கர்த்தருக்கு தெரியும் நாங்கள் யாருன்னு தெரிஞ்சு தானே கூப்பிட்டுருக்கிறாரு. நாளைக்கு அவங்க வந்து கர்த்தர் ஒரு காரியத்தை அவங்களை சுட்டி காமிச்சு மனம் திரும்பிடுவான். ஆனால் குற்றம் சொன்ன நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள். அது தெரியாதில்ல உங்களுக்கு அவன் மனம் திரும்பினது, அப்போ நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள். அதனால் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். குறை சொல்லக்கூடாதானா, குறை சொல்லலாம். அவன் இப்படி பேசுனாங்கள அந்த வார்த்தை தப்புங்க. அவன் வந்து ஒரு அரைகுறையாக வந்து படிக்காமல் அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு காரியத்தை கேள்விப்படி சொல்லிட்டாரு. இந்த ஊழிய முறைமைகளை பின்பற்றாதீர்கள் அது நம்ம சொல்லி ஜனங்களை எச்சரிக்கலாம். இந்த பெர்சனல் தாக்குறோம் பாருங்கள், ரொம்ப தப்பு. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆகையால் பரலோகங்களே, இதுதான் முக்கியமானது. அந்த வார்த்தை சொல்லுது, ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமாக இருக்கிறவர்களே கழிகூறுங்கள். ஏன்னா அங்கே வந்து நீங்கள் இப்போ உங்களுடைய எல்லை இப்போ வந்து பெருசாயிருச்சு. இந்த வானத்து பக்கத்தில் அது அந்த வானத்தின் நடுவில் வரும்போது நீங்கள் பயந்துக்கிட்டே வந்தீங்கள்ல, அந்த இடத்துல பயந்துக்கிட்டே வந்தீங்களே, அந்த இடத்துல இப்போ எல்லாம் ஃப்ரீ ஆயிடுச்சு, டோல்கேட்டே கிடையாது, நேராக போகலாம் நீ அடிச்சு அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் கழிகூறுங்கள், நம்முடைய எல்லை இப்போ பெருசாயிருச்சு. சமுத்திரத்தில் ஆனால் பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து இப்படி நம்ம தள்ளப்பட்டுட்டாலே இனி கொஞ்ச காலம்தான். சாத்தானுக்கு தெரியும் அது, இருக்கிற வரைக்கும் வானத்திலிருந்து தன்னுடைய சீட்டு, தன்னுடைய சிங்காசனம் அது அசைக்கப்படுகிற வரைக்கும் அவனுக்கு நல்லா தெரியும் என்னதான் நடந்தாலும் நமக்கு இன்னும் காலம் இருக்கிறது என்று. எப்போ அந்த சிங்காசன சீட்டு பிடுங்கப்பட்டுருச்சோ அப்புறம் அவனுக்கு கொஞ்ச காலம்தான் என்பதை அவன் அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியினால் உங்களுக்கு அழிவு ஆபத்து வரும் என்று சொல்லப்பட்டது. இதே தான் அங்கே சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. அங்கே பேசின அந்த தூதனுடைய ஸ்டேட்மெண்ட்டு, அவன் சொன்ன அந்த அறிக்கை இங்கே விவரமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இது ரெண்டும் ஒரே சம்பவத்தை, ஏன்னா வேறு யாரும் மேலேருந்து கீழே தள்ளப்பட்டதாக நமக்கு சொல்லப்படலை. அந்த நட்சத்திரம் விழுந்தது என்று எழுதியிருக்கிறத பார்க்குறோம். அதில் நட்சத்திரம் என்ற வார்த்தை ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? அவனுக்கு கொடுக்கப்பட்ட பேர் வேதத்தில் விடிவெள்ளியின் மகன். சாத்தானை பற்றி வேதம் சொல்லும்போது ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14:12 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி, விடிவெள்ளியின் மகன், விடிவெள்ளி. அவன் விடிவெள்ளின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த வெள்ளி அப்படின்னு சொன்னாலே நட்சத்திரத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை. இந்த வெள்ளி முளைச்சிருச்சு, வெள்ளி கூப்பிடுது, இப்படிலாம் சொல்லுவாங்க சில கிராமத்தில். வெள்ளி என்றால் நட்சத்திரம். விடிவெள்ளி என்றால் என்ன தெரியுமா? விடிவெள்ளி என்ற அந்த நட்சத்திரம் சூரியன் உதயமாவதற்கு முன்பாக, நீங்கள் வானத்தை பார்த்தீங்கன்னா சூரியன் உதிக்க போகிறதுக்கு முன்னால் ஒரு பிரைட்டாக ஒரு நட்சத்திரம் தெரியும். ஒரு நட்சத்திரம் மற்ற எல்லா நட்சத்திரத்தை விட பெருசாக இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும், நல்ல வெளிச்சமாக இருக்கும். அந்த நட்சத்திரத்துக்கு பேர் தான் மார்னிங் ஸ்டார் அல்லது விடிவெள்ளி நட்சத்திரம் என்று சொல்கிறார்கள். இந்த நட்சத்திரம் தோன்ற ஆரம்பித்து விட்டால் அடுத்து கொஞ்ச நேரத்தில் சூரிய உதயம் வந்து விடும் என்பது பொருள். இந்த வார்த்தை சாத்தானுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது,
கர்த்தருக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தை. அப்போ இந்த நட்சத்திரம் என்பது ஒரு பெயராகத்தான், ஒரு அடையாள பெயராகத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. அப்போ இதில் லூசிஃபர் என்பது லத்தீனில் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. இது அதிகாலையில் தோன்றுகிற ஒரு பெரிய நட்சத்திரம். நீங்கள் நாளைக்கு காலையிலே பாருங்களேன், அல்லது நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே பாருங்களேன், காலையில் எந்திரிச்சு பாருங்களேன், அந்த கிழக்கு திசையில் ஒரு பிரைட்டாக ஒரு நட்சத்திரம் தெரியும். ஒரு 4 மணி 5 மணிக்கெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அது நட்சத்திரம் அல்ல, வீனஸ் என்று சொல்லுகிற ஒரு கிரகம். அதுக்கு பேர் லத்தீன் வேதத்தில் லூசிஃபர் என்று சொல்லுகிறார்கள். லத்தீனில் எழுதப்பட்ட வேதத்துக்கு பேர் இந்த வல்கேட்டர் என்று பெயர். இந்த வல்கேட் என்பது அதான் மூல பைபிளில் இருந்து, எபிரே மொழியில் எழுதப்பட்ட பைபிளிலிருந்து நேரடியாக மொழி திருப்பம் பண்ணப்பட்ட வேதாகமம். அதுக்கு பிறகு அதிலிருந்து கிரேக்கு இதெல்லாம் வந்ததை விட சுத்தமாக தெளிவாக திருப்பப்பட்ட வேதாகமம் இந்த வல்கேட் என்கிற இந்த லத்தீன் வேதாகமம் என்று சொல்லப்படுகிறது. அந்த வேதத்தில் விடிவெள்ளி நட்சத்திரத்துக்கு லூசிஃபர் என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் சில ஆங்கில வேதாகமங்களில், கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் போன்றவைகளில், நீங்கள் எசையாவின் புஸ்தகம் 14:12 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓ லூசிஃபர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய புது வெர்ஷனில், வேதத்தில், நம்முடைய தமிழ் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி என்று எழுதப்பட்டிருக்கும். சாதாரணமாக இப்போ வந்து மொழி திருப்பம் பண்ணப்பட்ட ஆங்கில வேதாகமங்களில் நமக்கு அர்த்தம் புரியாதுங்கிறதுக்காக மார்னிங் ஸ்டார் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். நீங்கள் பழைய ஆங்கில வேதத்தில் படித்தீங்கன்னா லூசிஃபர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். இது இங்கே மாத்திரம் இல்லை, வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 சொல்லுது பாருங்கள். இயேசுவை அவர் விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறார், தாவீதின் வேரும் என்று சொல்லி வருது இல்லை. அந்த வசனத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அங்கே சொல்லப்பட்ட விடிவெள்ளி என்ற வார்த்தைக்கும் லூசிஃபர் இந்த வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனாலும் கர்த்தருக்கு விடிவெள்ளின்னு சொன்னதை விட இந்த சாத்தானுக்கு சொன்னாங்க பாருங்கள், அது கிறிஸ்தவர் நடுவில் அப்படி ரொம்ப பரவ ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் லூசிஃபர்னு சொன்னால் விடிவெள்ளின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, சாத்தான் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இது காட்டுத்தீ போல பரவிவிட்டது லூசிஃபர் என்ற வார்த்தை. அப்போ அவன் ஒரு விடிவெள்ளி நட்சத்திரத்துக்கு ஒப்பாகவும் வானத்தில் அப்படியே பிரகாசித்து கொண்டு சூரியன் மாதிரி அப்படி வெளிச்சத்தை காட்டுற ஒரு நட்சத்திரமாக அவன் காட்டப்படுகிறான். இந்த நட்சத்திரம்தான், இந்த நட்சத்திரம் என்று சொல்லுகிற வார்த்தை நட்சத்திரத்தை குறிக்கவில்லை. நான் சொல்கிறேன், நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு வீனஸ் கிரகம் தான் பிசாசு நினச்சிடாதீங்க, அது இல்லை. இதற்கு ஒப்பாக சொல்லப்பட்ட இந்த பொல்லாத ஆவி, இந்த ஆவியை நட்சத்திரம் என்ற பெயரில் அழைத்திருக்கிறார்கள். அப்போ இந்த லத்தீன் வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி அந்த வார்த்தை லூசிஃபர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதைத்தான் இங்கே வானத்திலிருந்து ஒரு நட்சத்திரம் விழுந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நட்சத்திரம் என்ன செய்ததுதான், ஒரு மனிதன் மாதிரி, ஒரு ஆழ்த்துவம் உள்ள மாதிரி இருந்தது. அதனுடைய கையில் பாதாளத்தின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த சம்பவம் எப்போ நடக்கும், இதுக்கு ஏதாவது க்ளூ இருக்குதா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வானத்தில் இருக்கிற இந்த பொல்லாத ஆவிகளின் சேனை, வானமண்டல ஆவிகளின் சேனை, இந்த ஆவிகளின் சேனைகளோட ஒரு யுத்தம் இருப்பதாக கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அந்த யுத்தத்தை பற்றி தான் வெளிப்படுத்தின விசேஷம் 12:12 நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகிறது. இந்த யுத்தத்தில் மனிதர்களான கர்த்தருடைய பிள்ளைகளான நமக்கும் ஒரு பங்கு வைக்கப்பட்டிருக்கிறது பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் விசேஷம். அப்போ இந்த யுத்தம் எப்போ நடக்கும், எபேசியர் 6:12 சொல்லுது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும், அதுதான் அந்தகார லோகாதிபதிகளின் ஆவிகளோடும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ இந்த ஒரு போராட்டத்தில் சண்டை போட போகிறது அவங்க தான், யார், மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும். ஆனால் மனிதர்களான உங்களுக்கு ஒரு பங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த யுத்தம் எங்கே அங்கே நடக்கும், ஏன்னா அது மனிதர்கள் சார்ந்த பூமி சம்பந்தப்பட்டதுனால இதில் மனிதர்களை இன்க்ளூட் பண்ணி அவர்களையும் இதில் ஈடுபடுத்தித்தான் ஒரு ஜெயத்தை பெற முடியும். இல்லாட்ட குற்றஞ்சாட்டுகிறன் என்ன சொல்லுவான்னா, பூமியில் அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு இங்கே சப்போர்ட்டே கிடையாது, ஏன் வந்து தள்ளுறேன்னு சொல்லி அந்த தேவதூதர்களோட மனோரீதியாக ஒரு யுத்தம் பண்ணுவான். அப்போ நாம் என்ன செய்கிறோம், இங்கிருந்து அந்த யுத்தத்தை நடத்துகிறோம். அவர்கள் அங்கே யுத்தத்தை செய்கிறாங்க. இது எதற்கு ஒப்புமையாக இருக்கிறதுன்னு சொன்னால், ரெவிதீம் என்ற இடத்துல, யாத்ரா புஸ்தகம்
17வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. ரெவிதீம் என்ற ஒரு இடத்துல ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. மோசேயும் ஆரோனும் ஊரும் ஒரு மலையின் மேலே ஏறுறாங்க. ஏன்னா மோசேக்கு வயசாயிருச்சு. கீழே அந்த மலைக்கு கீழே அமலேக்கியர்கள் வந்து இஸ்ரவேலரோட சண்டை போடுறாங்க. யோசுவா யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். சண்டை போட்டது யோசுவா தான். யோசுவா கத்தியை பிடித்து கொண்டு தன்னுடைய சேனைகளை வைத்து கொண்டு சண்டை போடுகிறார். அப்போ சண்டை போடும்போது மேலே மோசே ஒரு திட்டத்தை சொல்லுகிறார். நான் மேலே இருந்து என்னுடைய கைகளிலே கர்த்தருடைய கைக்கோலை ஏந்தி கொண்டு வானத்தை நோக்கி அண்ணாந்து நிற்பேன் என்று சொல்லி அங்கே போய் கையை வந்து ஏந்தி கொண்டு நிற்கிறார். அவர் கையை ஏந்தி கொண்டிருக்கிற நேரத்தில் யோசுவாவுடைய படை ஜெயிக்க ஆரம்பிக்குது. வயசானவர் தானே, கையை கொஞ்சம் தளர விடும்போது அமலேக்கு ஜெயிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ இவர்கள் இந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த இணைப்பை தொடர்பை புரிந்து கொள்ளுகிறார்கள். இங்கே கை இறங்குச்சுன்னா நம்முடைய படை வலுவிழக்கிறது, கை உயர்ந்துச்சுன்னா நம்முடைய படை வலுவாகிறது. அப்போ உடனே பார்த்தாங்க, இந்தால் கையை இறங்கிட்டா அவ்வளோதான், யோசுவா கதை முடிந்தது, யுத்தத்தில் நம்ம ஜெயம் பெற முடியாது. ஆனால் இவருக்கு அதுக்கு மேலே கையை வச்சிருக்க முடியலை. அப்போ என்ன செய்தாங்க, ஆரோன் ஊரும் அவருடைய கையை தாங்கி பிடிக்கிறாங்க. கீழே ஒரு தாங்கை கொண்டு வந்து வைத்து கையில் வச்சுட்டு அப்படியே கையை தூக்கி வச்சுருங்க, கீழே மாத்திர இறக்கிறதையான்னு சொல்கிறோம். அப்போ இங்கே உயர்த்தப்பட்ட கைக்கும் அங்கே நடத்தப்பட்ட யுத்தத்திற்கும் ஒரு சம்பந்தம் இருந்தது. அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற மனிதர்களான நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு நியமித்திருக்கிற மாதிரி, அது என்ன திட்டமாக இருக்கலாம், இங்கே ஒருவேளை ஜெபம் பண்ணுறதா இருக்கலாம், கையை உயர்த்துகிறதா இருக்கலாம், நீங்கள் இங்கே கிரி செய்கிறத வைத்து வானத்தில் நடைபெறுகிற யுத்தம் சம்பந்தப்படுத்தப்படுகிறது. அப்போ அதனால தான் கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் யுத்தம் செய்கிற ஒரு புது தலைமுறையை எழுப்புகிறார். அது வரைக்கும் தேவதூதர்லாம் சண்டை போட்டாங்க. தானியல் காலத்தில் மிகாவில் தேவதூதன் தான் வந்து சண்டை போட்டான். சண்டை போடுறதுக்கு முன்னால் இங்கே வந்து சண்டை போட போகிறேன், ஒரு 10 பேர் என்னை வந்து ஜெபத்தில் தாங்கினுங்கன்னு கேட்கலை. ஆனால் அந்த கடைசி காலம் வரும்பொழுது மனிதர்களை அந்த யுத்தத்தில் ஈடுபடுத்த போகிறாங்க. அதனால்தான் முதல் நூற்றாண்டிலேயே பவுல் மூலம் கர்த்தர் இந்த காரியத்தை வெளிப்படுத்தி வைத்தார். மாம்சத்தோடும் அல்ல, இரத்தத்தோடும் அல்ல, அதிகாரங்களோட, துரைத்தனங்களோட, அந்தகார லோகாதிபதிகளின் ஆவிகளோட, வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோட உங்களுக்கு ஒரு போராட்டம் இருக்குது என்பதை முன்னறிவித்தார். அப்போ நம்ம சண்டை போட்டு நமக்கு என்னென்ன வேலை இருக்குன்னு பார்த்தா, வானத்தில் நடக்கிற யுத்தத்தை நம்ம இங்கிருந்து நடத்த வேண்டும். மோசே நடத்தின மாதிரி நமக்கு ஏதோ ஒரு வேலை கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம செய்யும்போது வானத்தில் யுத்தத்தில் ஒரு ஜெயம் உண்டாகுது. ரெண்டாவது, அவங்க அங்கே யுத்தத்தை முடிச்சிட்டாங்க, நமக்கு யுத்தம் முடியலை. ஏன்னா அங்கே அவர்கள் ஜெயித்த போது அவங்க தள்ளி விட்டாங்கல்ல, அந்த பிசாசு பூமியில் வந்து விழுந்துருச்சு. நம்ம எங்கே இருக்கோம், பூமியில் இருக்கிறோம். இனி என்ன செய்யணும், இனி நாம் தொடர்ந்து பூமியில் வந்த பிசாசு தீவிரமாக வந்து கிரீசி, கோபம் வேற. அவனுடைய கோபம் முதல்ல யார் மேலே இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். மற்ற மனிதர்களை விட வானத்தில் நடத்தப்பட்ட யுத்தத்துக்கு கீழேருந்து சப்போர்ட் கொடுத்தாங்க பாருங்கள், அவங்க மேலே தான் முழு கண் இருக்கும், முழு கண். அவர்களை தான் தொடர்ந்து பிடிக்க போகிறது. நீங்கள் 12வது அதிகாரத்தில் கீழே இருக்க பகுதியை படித்து பாருங்கள். அது பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ண புறப்பட்டு போனது. 12வது அதிகாரம் கடைசி வசனம் அப்படி தான் சொல்லும். அது பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணும்படிக்கு புறப்பட்டு போனதான், தேடி போனதான் அந்த பாம்பு. அப்போ அது கோபம், முதல் கோபம் யார் மேலே இருக்கும், இந்த யுத்தத்துக்கு சப்போர்ட் பண்ண பரிசுத்தவான்கள் மேலே. பயப்பட வேணாம், அங்கே வானத்தில் ஜெயத்தை கொடுத்த தேவன் பூமியிலே உங்களை கொண்டு தான் ஒரு பெரிய ஜெயத்தை கட்டளிட போகிறார் அப்படின்னு வருது. சரி, இப்போ இதில் நம்ம பார்க்க போகும்போது இந்த யுத்தம் எப்பயா நடைபெறும் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வருகிறது. இந்த யுத்தம் எப்போ நடைபெறும் என்றால் அது ரொம்ப விசேஷமானது. இந்த யுத்தம் இதுவரைக்கும் இருந்தானே, பிசாசு எத்தனையோ ஆண்டு காலம், இப்போ ஏன் திடீரென்று யுத்தம், அந்த யுத்தத்தின் அவசியம் என்ன, இது எப்போ நடக்கும் என்ற கேள்விக்கு ஒரு விடை கர்த்தருடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பற்றி நம்ம அடுத்த முறை சந்திக்கும்போது தெளிவாக நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். யுத்தம் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டால் கர்த்தருடைய ரகசிய வருகைக்கு முன்பாக. ஏன்னா இந்த வானத்துக்கு ஒரு வேலை இருக்கிறது. இந்த அது என்ன வேலைன்னு சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை சந்திக்க போகிற ஒரு வேலை. அப்போ இது எப்போ நடக்குது அப்படின்னு கேட்டால், இந்த சம்பவம் நமக்கு சொல்லப்படுகிறது பாருங்கள். நம்ம நினைக்கிறோம் நட்சத்திரம் விழுகிறது, விழுந்த உடனே அந்த நட்சத்திரத்தின் கையில் ஒரு சாவியை கொடுத்து போப்பா திறப்பான்னு சொன்னாங்க நம்ம நினைக்கிறோம். நட்சத்திரம் விழுந்ததற்கும் அவன் அந்த சாவியை பெறுவதற்கும்
அது ஒரே நேரத்தில் நடந்த சம்பவமா, அதுக்கு இடையில் ஏதாவது கால இடைவெளி இருக்கிறதா என்பதை நம்ம கவனிப்பதில்லை. அப்போ இவ்வளவு காரியங்கள் கொண்ட ஒரு பெரும் திரள் கூட்டம் பாதாளத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அவைகளுக்கு ஒரு ராஜன் வேறு இருக்கிறான் இப்போவே, ஆனால் அவருடைய செயல்பாடுகள் இன்னும் பூமிக்கு ஏறி வரவில்லை. அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறார்னா, இந்த பாதாளத்தினுடைய புறப்படுகிற ஆவிகள் மனிதர்களை வேதனைப்படுத்துவதற்காகவும், மனிதருடைய பூமிக்குரிய வாழ்க்கையே கேள்விக்குறியா மாறி போற மாதிரியும் ஒரு பெரிய அதிகாரத்தோடு அவைகள் புறப்பட்டு வருகிறது. சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார் அவர்களுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்கவும் பார்க்கவும் சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார் அவர்களின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். வேதத்தின் காரியங்களை அறிந்து கொள்ளவும், கடைசி கால செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ளவும், மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளரவும் இந்த செய்திகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை பாருங்கள், மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.